எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் டைரக்டர் கதிர் சார் ரொம்ப அற்புதமான டைரக்டர், நல்ல ஒரு திறமசாலியான ஒரு டைரக்டர். இந்த படத்தில் நடிக்கிறேன், ஒரு நல்ல ரோல் சொல்லியிருக்காங்க. டைரக்டர் சார் ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். எங்கள் அண்ணன் பாபண்ணன் ரொம்ப பிஸியாக இருக்கார், இன்னும் வந்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் இன்னும் ரொம்ப பிஸி ஆகணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த ப்ரொடியூசர், இந்த கேமராமேன், எடிட்டர், இந்த மீடியா, உங்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி, தேங்க்யூ. ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள் டு கதிர். அவரோட ரெண்டாவது ப்ராஜெக்டில் நான் இருக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இட்ஸ் அமேசிங் டீம். ஏன்னா அவரோட டீம் வந்து ஒரு ஒரு ஷூட்டிங் ஃபீல் இல்லாத ஒரு டீம், லைக் சுந்தர் சார் மாதிரி. நைஸ் டு ஒர்க் வித் இம் அகெயின் அண்ட் ஆல் தி பெஸ்ட் யோகி பாபு சார். திருப்பி உங்கள் காம்பினேஷன் பண்ணுறோம். அண்ட் ஹி ஹஸ் டன் ஆட் வித் மீ அண்ட் வெரி கம்ஃபர்டபுள் ஆர்டிஸ்ட் அண்ட் வெரி க்ரியேட்டிவ் ஆர்டிஸ்ட். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ கதிர் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஒர்க் அகெயின் வித் யூ அண்ட் விஷ் யூ ஆல் த சக்ஸஸ் அண்ட் அ கிராண்ட் சக்ஸஸ் ஃபார் திஸ் மூவி ஆஸ் வெல். தேங்க்யூ வெரி மச். மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும், பத்திரிகை துறை, மீடியா, ப்ரெஸ் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம். இன்று துவங்கியிருக்கும் இந்த பூஜை ராக் ப்ரொடக்ஷன்ஸ் அவங்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கதிர்வேல் அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைரக்டர். அவர் படத்தில் ஒர்க் பண்ணணும்னு நிறைய வாட்டி கேட்டுகிட்டே இருந்தேன். முந்தானி தான் எனக்கு கால் பண்ணி, பங்காளி எங்கே இருக்க, உடனே கிளம்பி வா, ஒரு படம் இருக்குது பண்ணலாம் அப்படின்னாரு, வந்துட்டேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். யோகி பாபு கூட வந்து இது ரெண்டாவது படம், அவரோட சேர்ந்து நிறைய சீன்ஸ் பண்ணணுன்ற ஒரு ஆசையில் இருக்கேன். எதுவுமே தெரியாது, ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கேன். இந்த படத்தில் பணிபுரிகிற எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ஆர்டிஸ்ட்க்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். ப்ரொடக்ஷன் ப்ரைவேட் லிமிட்டடோட முதல் படம், ரொம்ப ஒரு ஃபஸ்ட்டு படமே ஒரு லக்கி ஸ்டார் யோகி பாபு சாரை வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்று அவங்க அருமையான ஒரு தயாரிப்பாளராக இந்த தமிழ் திரையுலகத்தில் இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது நண்பர் டைரக்டர் கதிர்வேல் சார். முதல் படத்திலேயே கோடம்பாக்கத்தில் இருக்கிற மேக்சிமம் நடிகர்களை போட்டு எப்படி மேனேஜ் பண்ணானே தெரில. அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு படத்தில் இப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் பிளான் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ஆனால் முதல் படத்துலேயே அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. ரொம்ப அவருடைய ஒர்க்கை பார்த்து ரொம்ப ஹைலி இம்ப்ரெஸ் ஆகியிருக்கேன் நான், ரொம்ப கிரேட். ரெண்டாவதாக பார்த்தா அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக வேறு ஒரு இதில் பூஜை நடக்கிற இடத்துக்கும் படத்தோட சப்ஜெக்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி ஒரு கதைக்களத்தோட அற்புதமான ஒரு சப்ஜெக்டோட களம் இறங்கியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இது மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு படமாக, அவருக்கு இன்னும் பேரை வாங்கி தரக்கூடிய ஒரு படமாக கதிர்வேல் சார் கமையத்துக்கு எனது மனமார்ந்த நன்றிகள், பாராட்டுகள். அடுத்தது நண்பர் யோகி பாபு. நான் முன்னெல்லாம் ஜென்ரலாக ஒரு உதாரணமாக நான் சொல்லிகிட்டு இருப்பேன், என்னென்னா நாகேஷாரை என்னோடய ரோல் மாடல், இன்ஸ்பிரேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அவர் வந்து கமல் சார், ரஜினி சாரோடலையும் நடிச்சிட்டுருப்பார், சிவாஜி சார், எம்ஜிஆர் சாரோடலையும் நடிச்சிருப்பார், தனியாக பாலச்சந்தர் சார் படத்தில் போயிட்டு ஹீரோவெல்லாம் நடிச்சிட்ருப்பார், அதுக்கப்புறம் வேறு ஏதோ ஒரு படத்தில் கேரக்டர் இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பார். நாகேஷாருக்கு பிறகு நான் வந்து இப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷனில் ஹீரோவாக நடிக்கிறாரு, ஃபுல் படத்துலையும் காமெடியாக பண்ணிகிட்ருக்காரு, சின்ன சின்ன கேரக்டர் ரோல் மாதிரி கூட பண்ணிட்டு போகிறாரு, மண்டேலா மாதிரியான படங்கள் பண்ணும்போது எனக்கு இப்போ வந்து யோகி பாபு சார் மாதிரி வரணும் அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு அவர் இன்ஸ்பிரேஷனாகவும் ஒரு ரோல் மாடலாகவும் இருக்கார். இவ்வளவு உயரம் யோகி பாபு வந்ததுக்கப்புறம் கூட நான் இண்டஸ்ட்ரியில் இருந்துகிட்டே இருக்கேன், யாருமே இந்த உயரம் தொட்டுட்டார், ஆள் பந்தா பண்ணுறாரு, அது பண்ணுறாரு, டேட் இல்லைங்கிறார், அது எந்த விதமான கான்ட்ரவர்ஷியும் இல்லாத அழகான ஒரு கேரக்டரை இந்த உயரத்துலேயும் அவர் மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டுருக்கார், கிரேட். யோகி பாபுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு சல்யூட்டு. அவருடைய வெற்றிகள் தொடரட்டும், இன்றைக்கும் இதே மாதிரி இருந்துட்டு எப்போதும் புகழோடு ஜம்முன்னு இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், கலங்க யோகி பாபு சார். ஸோ இன்னும் இந்த டீமுக்குள்ளே இப்போ தான் நுழைஞ்சிருக்கேன். ஸோ இன்னும் போக போக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சொல்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்று எல்லோருக்கும் ஒரு சந்தோஷத்தை தர மாதிரி ஒரு படமாக அமையட்டும். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சீனி என் நண்பர், அவர் வந்து கூப்பிட்டாரு, ஆனால் இந்த ஃபங்க்ஷன் இருக்க நான் வாங்கினேன். கதிர் வந்து சுந்தர் சார் கிட்ட ஒர்க் பண்ணுவார், சரி நம்ம நண்பர் இருக்கார், அப்புறம் யோகி பாபு இன்றைக்கி கதை இல்லாமல் ஷூட்டிங் போகலாம், கேமரா இல்லாமல் ஷூட்டிங் போகலாம், யோகி பாபு இல்லாமல் ஷூட்டிங் போகவே முடியாது, யார் ஒரு நடிகர் எங்கே ஜெயிக்கிறார் அப்படின்னு சொன்னால், கதை சொல்லும்போதே யாராவது எங்கிட்ட பேசும்போதே எதாவது பேச, யோகி பாபு மாதிரி ஒரு ஹீரோனே, யோகி பாபு மாதிரி ஒரு காமெடியன்ன அப்படின்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சது அவருடைய வெற்றி. எங்கிட்ட சும்மாவே ஒரு நடிகர் வந்து இவ்வளோ உயரத்தெல்லாம் அடைய முடியாது, எல்லாமே தான் நடிக்கிறாங்க, எல்லாமே ஸ்டார் ஆகலாம், அந்த ஸ்டார் ஆகணும்னு சொன்னேன், அவங்களுக்கு மிகப்பெரும் டேலண்ட் இருக்கணும். இப்போ வந்து யோகி பாபு பற்றி
அவர் என்ன பேசினாலும் அதுக்கு கவுண்டர் தருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு ஸ்பாட்டில் கவுண்டர் பண்ண பண்ண தான் இவர் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரும் நடிகராக இருக்காரு. இல்லை இது வந்து கம்மி, இன்னும் அவர் வந்து மிகப்பெரும் இந்திய லெவலில் பெரிய காமெடியெல்லாம் வரலாம். வடிவேல் அண்ணன், ஒரு சந்தானம், யோகி பாபு, இவங்கெல்லாம் நம்மளுக்கு கிடைச்ச வரப்பிரசாதங்கள். அது மாதிரி இன்னும் யோகி பாபு இன்னும் நிறைய படங்கள் பண்ணி பல வெற்றி படங்களை கொடுக்கணும். அப்புறம் சென்ட்ராயன் அவங்க நம்ம இவர் சவுந்தர் இருந்தார் கலம்பிட்டார் நினைக்கிறேன், சவுந்தர் இருக்கேன், சவுந்தர் எல்லாரும் சாம் எல்லாரும் நல்லா நடித்து இன்னும் பெரிய காமெடியெல்லாம் வந்து நிற்கணும். பேன் இண்டியா ஃபிலிம் ஒன்று பண்ணுவோம், ஃபுல் காமெடியன்ஸாக சேர்ந்து ஒரு படம் பண்ணுவோம். அது மாதிரி எனக்கு ரொம்ப ஆசை, ஃபுல் காமெடியன்ஸுங்களை மட்டும் வச்சு ஒரு படம் பண்ணணும் ஆசை. அது மாதிரி பண்ணுவோம். ப்ரொடியூசர் திவாகர் சார், சார் என்கிட்ட பேசியிருக்கிறீங்க, இன்றைக்கி கூப்பிட்டீங்க, அவங்களுடைய ஃபஸ்ட்டு படம் நல்லா பண்ணுங்க, நல்லா பண்ணீங்களேன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுறதோட ரமண பாலாஜி சார், சாரி சார் ரமண பாலாஜி இருந்தாங்க, நல்லா ஃபஸ்ட்டு படம் சார், நல்லா கிராண்டாக பண்ணுங்கள், டைரக்டர் நல்லா டைம் கொடுங்க எடுக்கிறதுக்கு, நல்லா எடுக்க வைங்க, ஸ்கிரிப்டுக்கு நல்லா டைம் கொடுத்து எடுக்க வைங்க, ஃபஸ்ட்டு படம் இட்டு அடிச்சுட்டு வைங்களேன், அதுக்கும் உங்கள் பேலன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிடும். தேங்க்யூ, எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். எனக்கு சர்ப்ரைஸாக இருக்குது, நான் பின்னாடி உட்காந்துட்டு இருந்தேன், இனி டேரக்டரோட இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். அண்ட் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் டு யூ டீம். யூ டீம் என்னோட ஃபஸ்ட் டைம் ஒர்க்